ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் கூட்டுக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு மட்டர் ரைஸ், கத்திரிக்காய் காரக்குழம்பு, பூசணிக்காய் கூட்டுக்கறி, துவையல், அப்பளம், பிக்கிள், மோர், இது கூட இந்த ரைஸை பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். மட்டர் ரைஸுங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குக்கரில் ரெட் கலர் தட்டைப்பயிறு ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பயிறு நல்லா வேகிறதுக்கு பயிறு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்தப்பறம் அந்த பயிரை நல்லா வந்துடுச்சு. இதை ஒரு கொலாண்டரில் ஆட் பண்ணி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பயிரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பூசணிக்காய் வேக வைக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பூசணிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி பூசணிக்காயை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். பூசணிக்காய் வேகிற டைமில் கூட்டுக்கறிக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் கோசை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. அது கூடவே நம்ம வேக வச்சிருந்த தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கூட்டுக்கறியில் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னா அதில் தாளிச்சு விட்டால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு சின்ன பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டுக்கறியோடு ஆட் பண்ணிடலாம். தாளித்து விட்டதும் தாளிப்பை கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு சர்வ் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பூசணிக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டுக்கறியை கேரளா மட்டர் ரைஸ், ஸ்பைஸியான ஏதாவது ஒரு குழம்பு,
தீயலோ இல்லைன்னா காரக்குழம்போ அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.